அன்பான சொந்தங்களே, அருமையான உறவுகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. இன்று வெள்ளிக்கிழமை. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்தும் சலாமும் அதிகமாக கூற வேண்டும். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா முஹம்மதியும் வ அலா ஆலி சையிதினா முஹம்மதியும் வ பாரிக் வ ஸல்லிம் அலை. பொழுது விடியும் நேரம், பூமா நபியின் போதம். இன்றைய இனிய நபி மொழி சையிதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள், ஜம்ஜம் தண்ணீர் எந்த நோக்கத்தின் அடிப்படையில் அருந்தப்படுமோ அந்த நோக்கம் நிறைவேற்றப்படும். நீ அந்த தண்ணீரை நோய்க்காக வேண்டி, ஷிஃபாவுக்காக, மருந்தாக அருந்தினால் அல்லாஹு தாலா உன்னுடைய நோயை குணப்படுத்துவான். அதை பசியை போக்கக்கூடிய உணவாக நீ அருந்தினால் அல்லாஹ் உன்னுடைய வயிறை நிரப்பி வைப்பான். மேலும் அதை தாகம் தீர்ப்பதற்காக வேண்டி நீ அருந்தினால் அல்லாஹு தாலா அதன் மூலமாக தாகத்தை தீர்த்து வைப்பான். மேலும் இந்த தண்ணீரினுடைய வரவு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கால்களால் அடித்ததின் மூலமாகவும், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய தாகத்தை தீர்ப்பதற்காகவும் வழங்கப்பட்ட தண்ணீராகும் என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள். இந்த ஹதீஸ் தாரகுத்னி, ஹாக்கிம் போன்ற நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பு சொந்தங்களே, இதே ஹதீஸினுடைய மற்றொரு அறிவிப்பிலே தொடர்ச்சியாக, நீ ஒரு விஷயத்தை விட்டும் பாதுகாப்பு தேடிய நிலையில் இந்த தண்ணீரை அருந்தினால் அல்லாஹு தாலா அந்த விஷயங்களிலிருந்து முன்னை பாதுகாப்பு அளிப்பான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக இந்த ஹதீஸ் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தண்ணீரை அருந்துகின்ற நேரத்தில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியா வ ரிஸ்கன் வாசியா வ ஷிஃபாஅ மின் குல்லிதா, யா அல்லாஹ், பயனுள்ள கல்வியை உன்னிடத்திலே வேண்டுகிறேன். மேலும் விசாலமான செல்வத்தை உன்னிடத்திலே தேடுகிறேன். மேலும் நோயிலிருந்து, எல்லா நோய்களிலிருந்தும் நிவாரணத்தை உன்னிடத்திலே நான் வேண்டுகிறேன் என்பதாக துவா செய்வார்கள் என்பதாக ஹதீஸிலே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அன்பு சொந்தங்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய மற்றொரு ஹதீஸை சையிதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஹைரு மாயின் அலா வஜிஹில் அருதி, பூமியில் இருக்கக்கூடிய தண்ணீரிலே மிக சிறந்த தண்ணீர் மா உ ஜம்ஜம், தண்ணீர் ஜம்ஜம் என்ற தண்ணீராகும். ஃபீஹி தஆமு துஅம், பசிக்கான உணவு அதிலே இருக்கிறது. வ ஷிஃபா உஸ்ஸுக்கும், நோய்க்கான நிவாரணம் அதிலே இருக்கிறது என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள். அன்பு சொந்தங்களே, அபு துஃபைல் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ரிவாயத்தை. அதாவது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கூறுகிறார்கள், குன்னா நுசம்மிஹா ஷப்பாஅத்தன், இந்த ஜம்ஜம் தண்ணீருக்கு ஷப்பா என்பதாகவும் நாங்கள் பெயர் சொல்லக்கூடியவர்களாக இருந்தோம். காரணம் என்னவென்று சொன்னால், எங்களுடைய வயிறை நிரப்பி பசியை போக்கக்கூடியதாக இருக்கின்ற விஷயத்தில் எங்கள் குடும்பத்திற்கு மிக சிறந்த உதவியாக இந்த தண்ணீரை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கூறுகிறார்கள். இந்த விஷயம் தபுரானியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது மாதிரியான அறிவிப்புகள் அனைத்தையும் வைத்து பார்க்கும்போது, ஜம்ஜம் தண்ணீர் என்பது மிக அற்புதமான ஒரு நோய் நிவாரணமாக, உணவாக, தண்ணீராக அல்லாஹு தாலா நமக்கு இதிலே கொடுத்திருக்கின்றான். மேலும் ஜம்ஜம் தண்ணீர் என்பது மிக அற்புதத்தில் அல்லாஹு தாலாவுடைய வல்லமைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய மாபெரும் அற்புதம் என்பதை நாம் விளங்க வேண்டும். தண்ணீரே இல்லாத ஒரு பயங்கரமான கரடுமுரடான அந்த இடத்தில அல்லாஹு ஜல்லஷானஹு தாலா ஜம்ஜம் என்ற இந்த நீரூற்றை உருவாக்கி லட்சோபலட்ச மக்களுக்கு ஒவ்வொரு நாளும் விநியோகிக்கப்பட்டு கொண்டிருப்பதை நாம் பார்க்கும்போது, இப்படி ஒரு இடத்தில இது மாதிரியான ஒரு தண்ணீர் ஏற்படுகிறது என்று சொன்னால், நிச்சயமாக அல்லாஹினுடைய வல்லமைக்கு ஈடாக உலகத்திலே எதுவும் கிடையாது. அது மட்டுமல்ல, ஹாஜிகளுக்கு நன்றாக தெரியும், இந்த தண்ணீரை எத்தனை வருடங்கள் நம்முடைய வீடுகளிலே சேமித்து வைத்திருந்தாலும் அதிலே எந்த விதமான தூசியோ புழு பூச்சிக்களோ உண்டாகாமல் அது தெளிவான முறையிலே கடைசி வரை இருப்பதை காண முடிகிறது. எனவே இந்த தண்ணீரினுடைய அருமை பெருமைகளை உணராமல் நாம் இருக்கிறோம். எனவே எந்த ஒரு நோயாக இருந்தாலும் நாம் அந்த நோயை குணப்படுத்துகின்ற எண்ணத்திலே இந்த தண்ணீரை அணுதினமும் அல்லாஹ்விடத்திலே வேண்டியவர்களாக அருந்தினால் அல்லாஹ் நாடும் போது நிச்சயமாக அந்த தண்ணீரின் மூலமாக எப்பேற்பட்ட நோய்க்கும் நல்ல குணத்தை அல்லாஹ் தருவான். அவனால் முடியாதது எதுவும் இல்லை. எனவே ஹஜ்ஜிக்காக சென்றிருக்கக்கூடிய ஹாஜிகளே, உங்களுக்காக வழங்கப்பட்ட
கொடுக்கப்பட்ட இந்த சந்தர்ப்பத்தை நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருடைய அமலையும் ஏற்றுக்கொள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.